ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஜெர்மனியில் வேலை வாங்கிட்டு நேஷ்னல் விசா எப்படி வாங்கணும், ஊர்லேருந்து வரும்போது நம்ம டிபெண்ட்டாக ஒய்ஃபையோ இல்லை குழந்தைங்களோ கூட்டு வர்றதுக்கு என்ன மாதிரியான விசா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கான லிங்க்கை நான் லைவ் பட்டனில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் ஜெர்மனி வந்ததுக்கப்புறம் ப்ளூ கார்டை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக ஸ்டிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு ஆன்லைன் 360, இது உங்களுக்கான சேனல். இந்த ப்ளூ கார்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஜெர்மனிக்கு வந்ததுக்கப்புறம், அதாவது 43,500 யூரோக்கு மேலே உங்களோட இயர்லி சேலரி இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஜெர்மனிக்கு வந்ததுக்கப்புறம், ஏன்னா இந்தியாவில் உங்களுக்கு கொடுக்குற வீசா வந்துட்டு 6 மாதம் வேலிடாக இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணும் அப்படின்னா ப்ளூ கார்டை தான் நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும். அந்த ப்ளூ கார்டோட வேலிடிட்டி குறைஞ்சது ஒரு 3-4 வருஷம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் தான் பிஆர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஜெர்மனி வந்துட்டீங்க, அதுவும் வேலை வாங்கிட்டு ஜெர்மனி வந்திருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு 6 மாதம் கழிச்சு இந்த ப்ளூ கார்டு வேணும். இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்ஸாக என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒன்லி நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் வாங்கி நீங்கள் வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு மட்டும் ப்ளூ கார்டு கொடுக்கப்படும். உங்கள் ஒய்ஃபுக்கோ இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கோ வந்துட்டு ரெசிடென்ஸ் பெர்மிட் அப்படிங்கிற ஒரு ஆர்பி கார்டு தான் கொடுக்கப்படும். ஸோ இதுதான் வீசா எக்ஸ்டென்ஷனுக்கான ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ளூ கார்டை யார் நமக்கு ப்ராசஸ் பண்ணி தருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும், இந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்துட்டு ஒரு ஆஸ்லண்டர்பிஹோடே இருக்கும். ஆஸ்லண்டர்பிஹோடே அப்படின்னா ஃபாரினர்ஸ் ஆஃபீஸ். ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு தான் நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ளூ கார்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஆஸ்லண்டர்பிஹோடேக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ராசஸிங் டைமும் வேரியாகும். சில ஆஸ்லண்டர்பிஹோடே உங்களுக்கு 1 வாரத்தில் ப்ளூ கார்டு தந்துருவாங்க, சில ஆஸ்லண்டர்பிஹோடே வந்துட்டு 3 மாதத்துலேருந்து 4 மாதம் டைம் கூட எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த நேரத்தில் ஏகப்பட்ட சட்ட சிக்கல்கள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி உங்கள் கையில் ப்ளூ கார்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கான வீசா எக்ஸ்டென்ஷன் ஒரு 4 வருஷத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அளவுக்கு சேஃபாக இருக்கும். ஸோ இதே வந்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கும் இல்லை ஒய்ஃபுக்கோ பார்த்தீங்க அப்படின்னா, மேரேஜ் வெரிஃபிகேஷன் மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க, இல்லை பர்த் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. சில ஆஸ்ட்ரேலியர்கள் கூட இந்த மாதிரியான ஸ்டிஞ்சியன் மெஷர்ஸும் வச்சுருக்காங்க. பட் இது டிபெண்ட்ஸ் ஆன் ஒவ்வொரு ஆஸ்ட்ரேலியர்களுடைய பொறுத்து தான். சரி, நீங்கள் ப்ளூ கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா, முதல்ல உங்கள் வேலிட் பாஸ்போர்ட். அந்த பாஸ்போர்ட் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 4 வருஷம் இல்லை 5 வருஷத்துக்காக வேலிடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்கள் பாஸ்போர்ட்டோட வேலிடிட்டி எவ்வளோ நாள் இருக்கோ அது வரைக்கும் தான் உங்களுக்கு ப்ளூ கார்டு கிடைக்கும். உதாரணத்துக்கு உங்கள் பாஸ்போர்ட் வந்து 2 வருஷத்துக்காக தான் வேலிடிட்டி இருக்குது அப்படின்னா, 2 வருஷத்துக்கு மட்டும் தான் ப்ளூ கார்டு கொடுப்பாங்க. ஒருவேளை 5 வருஷத்துக்கு மேலே வேலிடிட்டி இருக்குது அப்படின்னா, மேக்ஸிமம் 4 இயர்ஸ் வரைக்கும் அந்த ப்ளூ கார்டோட டென்யூர் உங்களுக்கு இருக்கும். அந்த 4 வருஷம் வரைக்கும் நீங்கள் எந்த விதமான விசாவும் எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் அந்த ப்ளூ கார்டு வச்சுட்டே நீங்கள் வந்துட்டு ஜெர்மனிக்குள்ளேயோ இல்லை இங்கே இருக்க யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரியில் அவங்கவுங்க கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கார்டு கொடுப்பாங்க. ஸோ அது வச்சுட்டு நீங்கள் இருக்கலாம். ஸோ இது தவிர வேறு என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸில் வேணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஆஸ்லண்டர்பிஹோடும் சில செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க. அதில் அன்ட்ராக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உங்களுடைய ஒரு டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண ஃபார்ம், அதில் அவங்க நீங்கள் யார், எங்கேருந்து வந்தீங்க, உங்களோட டிபெண்டன்ஸ் யாராவது இருக்காங்களா, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க, உங்களோட பேரண்ட்ஸோட பேர் என்ன, நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவங்க, உங்களுக்கு மேரீடா அன்மேரீடா, இந்த மாதிரி ஜென்ரலாக நம்ம வரும்போது ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, விஎஃப்எஸ்ல பிடெக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அதை மாதிரி இங்கே வந்துட்டு அன்ட்ராக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி அதில் டீட்டெயிலாக உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஃபில் பண்ணி சைன் பண்ணி அந்த ஃபார்மை நீங்கள் ஃபஸ்ட் செட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஃபார்மில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்துட்டு எப்படி ஃபில் பண்ணணும்னு தெரியல, உங்களோட ஆஸ்ட்ரேலியர்பிகோடி கொடுத்துருக்க ஃபார்மில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, கரெக்டாக எனக்கு எது ஃபில் பண்ணணும் தெரியலையே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு என்னை எங்கே ரீச் பண்ணும் தெரியும், என்னோடய இன்ஸ்டாகிராம் டீட்டெயில்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து என்னை ரீச் பண்ணி நீங்கள் கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச கிளாரிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட எம்ப்ளாயர் கிட்டேருந்து நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்களோ அவங்கக்கிட்டேருந்து ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கணும். இந்த டாக்குமெண்ட்டை ஆர்பைட் விஷயனிகுங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, உங்களுக்கு யார் வேலை கொடுத்துருக்கா, யார் மூலமாக நீங்கள் ஜெர்மனி வந்திருக்கீங்க, உங்களுடைய சேலரி வந்து இந்த ப்ளூ கார்டு லிமிட்டுக்கு மேலே இருக்கா, உங்களுடைய மந்த்லி சேலரி என்ன, இயர்லி சேலரி என்ன, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு டிக்ளரேஷன் மாதிரி ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். இதை வந்துட்டு உங்களோட எம்ப்ளாயர் கிட்டேருந்து நீங்கள் வாங்கி தரணும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஆஸ்லண்டர்பிஹோடைய வெப்சைட்லேருந்தே நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஃபார்மை வச்சு நீங்கள் உங்களோட ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபார்மை வந்துட்டு உங்கள் ஹெச்ஆர் கிட்டே கொடுத்து நீங்கள் சைன் வாங்கி இந்த ஃபார்மையும் நீங்கள் கையில் வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஆர்பிட் விஷயனிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஃபார்மில் இருக்கும். உங்களோட ஹெச்ஆர் இல்லை ஆத்தரைஸ் சிக்னேட்டரி வந்துட்டு உங்கள் ஹெச்ஆர் பர்சன் யாராவது இருப்பாங்க. ஸோ அவங்க சைன் பண்ணி அவங்கள்ட்ட வாங்கிக்கிட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஓனராம் நாக்வைஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உங்களுடைய ரெண்டல் சம்மந்தமான அந்த ப்ரூஃப்,
கண்டிப்பாக ரெண்டல் கான்ட்ராக்ட் இருக்கும், நீங்கள் சிட்டிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதை பற்றி அல்ரெடி நான் வீடியோவில் கொடுத்துருக்குறேன், எப்படி சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், உங்களோட இனிஷியலாக டே ஒன் ஜெர்மனி வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த ஓனராம் நாக்வைஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ஓனர் கிட்ட நீங்கள் வாங்குற டிக்ளரேஷன் டாக்குமெண்ட் தான். ஸோ இந்த டாக்குமெண்ட் எதுக்கு அப்படின்னா, நான் அந்த இடத்துல இருக்கிறேன், என்னோட ஓனர் இவங்க தான், இவங்களோட ப்ராப்பர்ட்டியை தான் நான் ரெண்டல் வாங்கி எடுத்துருக்கிறேன், என்னோட வீட்டில் இவ்வளோ இடம் இருக்குது, ஒருவேளை நான் மட்டும் தனியாக இருக்கிறேன் அப்படின்னா இந்த 15-16 மீட்டர் ஸ்கொயர் இருந்தால் போதும், ஒரு வேலை ஃபேமிலியாக இருக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த 15-16 மீட்டர் ஸ்கொயர் இடத்த உங்கள் வீட்டில் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கான ப்ராசஸும் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இந்த டிக்ளரேஷன் எல்லாமே இருக்கிற ஒரு டாக்குமெண்ட் தான் ஓனர் ஆஃப் நாக்வைஸ். இதை வந்துட்டு உங்களுடைய ஓனர் வந்து சைன் பண்ணி தரணும். இந்த டாக்குமெண்ட்டும் நீங்கள் ப்ளூ கார்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முக்கியமான டாக்குமெண்ட்டு தான் இருக்குது. ஸோ இந்த டாக்குமெண்ட்டும் நீங்கள் மற்ற ரெண்டு டாக்குமெண்ட்டோட சேர்த்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ அடுத்ததாக உங்களுடைய பே ஸ்லிப், 3 மாதத்துக்கான பே ஸ்லிப்பை சில ஆஸ்லண்டர்பிகோடைய கேட்பாங்க. ஸோ அந்த பே ஸ்லிப்பையும் கையில் வச்சுக்கோங்க. சில ஆஸ்லண்டர்பிகோடைய வந்துட்டு 1 மாதம் பே ஸ்லிப்போடய உங்களோட டாக்குமெண்டேஷன் எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் அந்த ஆஸ்லண்டர்பிகோடைய உங்களை ஹேண்டில் பண்ணுற ஆஃபீஸரை பொறுத்து. ஸோ ஒரு சேஃபர் சைடுக்கு நீங்கள் 3 மாதம் கழிச்சு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கான பே ஸ்லிப்பையும் நீங்கள் கையில் வச்சுக்கிறது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மாதிரி உங்கள் ஸ்பௌஸுக்கும் நீங்கள் ரெசிடன்ஸ் பெர்மிட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் கேட்பாங்க. ஸோ அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் உங்களோட மேரேஜ் வெரிஃபிகேஷன் பண்ணுறது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில ஆஸ்லண்டர்பிகோடைய பண்ணுவாங்க, சில பேர் பண்ண மாட்டாங்க. பட் மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் ஒரு மேண்டேட்டரி டாக்குமெண்ட் தான். நீங்கள் உங்களோட டிபெண்ட்டுக்கும் வீசா எக்ஸ்டென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த டாக்குமெண்ட்டும் நீங்கள் கண்டிப்பாக கையில் வச்சுக்கிறது ஒரு சேஃபான விஷயம் தான். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்ததாக வேறு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்பாங்க அப்படின்னா, லேட்டஸ்ட் பயோமெட்ரிக் ஃபோட்டோ, அதாவது நீங்கள் 6 மாதம் இடைவெளிக்குள்ளே எடுக்கப்பட்ட உங்களுடைய புகைப்படம் இருக்கணும். நம்ம எப்படி விஎஃப்எஸில் வீசா சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபோட்டோகிராஃப்லாம் எடுத்து கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, ஸோ அதுதான் ஜெர்மன் ஃபார்மட் ஃபோட்டோகிராஃப். ஸோ அந்த ஃபோட்டோ உங்களுக்கு 6 மாதம் இடைவெளியில் நீங்கள் எடுத்த மாதிரி இருக்கணும். அந்த ஃபோட்டோவையும் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆஸ்லண்டர்பிகோடு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட அந்த ப்ளூ கார்டு அப்பாயின்மெண்ட் அப்போ. ஸோ இதுதான் மேஜரான டாக்குமெண்ட். ஸோ இது போக வந்துட்டு உங்களுக்கு ஜெர்மன் தெரியல அப்படின்னா, சில ஆஸ்லண்டர் பிகோடைய வந்துட்டு ஜெர்மன் பேச தெரிஞ்ச யாராவது நண்பர்களை கூட கூட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சினாரியம் வந்துட்டு நிறைய ஆஸ்லண்டர் பிகோடையில் கிடையாது. சில ஆஸ்லண்டர் பிகோடையில் வந்துட்டு நீங்கள் ஜெர்மன் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு ப்ரீ ரிக்வசிட்டை தான் பார்க்கப்படுது. ஸோ இது எல்லாம் போக உங்களுக்கு வந்துட்டு அந்த வீசா ப்ராசஸிங், அதாவது ப்ளூ கார்டு ப்ராசஸிங் ஃபீன்னு சொல்லிட்டு ஒரு 120-130 யூரோ வரைக்கும் உங்களுக்கு ஃபீ கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபீயையும் நீங்கள் வந்துட்டு கொடுத்துட்டு உங்களோட ப்ளூ கார்டு அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டு வந்துடணும். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ப்ளூ கார்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா, அந்த்ராக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் டாக்குமெண்ட் ஒன்று. ஸோ அடுத்ததாக உங்களோட எம்ப்ளாயர் கொடுக்கக்கூடிய அந்த ஆர்பைட் பிஷேரிங் டாக்குமெண்ட், அதாவது உங்களோட எம்ப்ளாயரோட டிக்ளரேஷன் டாக்குமெண்ட். அடுத்ததாக ஓனராம் நாக்வைஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உங்களுடைய ஹவுஸ் ஓனர் கொடுக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட், கூடவே உங்களோட ரெண்டல் அக்ரிமெண்ட், உங்களோட வேலிட் பாஸ்போர்ட், இந்த பயோமெட்ரிக் ஃபோட்டோகிராஃப், அந்த 120 ரூபாய் காசு. ஸோ இதெல்லாத்தையும் கொண்டு போயிட்டு உங்களுடைய ப்ளூ கார்டு அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு வந்துடலாம் உங்களோட ஆஸ்லண்டர் பிகோடையில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு. சில ஆஸ்லண்டர் பிகோடை வந்துட்டு வாக்கினே அலோவ் பண்ணுவாங்க, சில ஆஸ்லண்டர் பிகோடை வந்துட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சுட்கார்டில் இருக்கீங்க அப்படின்னா முன்னாடியே வந்துட்டு ப்ரியராக நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ரீஃபில் பண்ணி நீங்கள் ஆஸ்லண்டர் பிகோடைக்கு மெயில் பண்ணணும். உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் டேட் கிடைக்கும், அந்த அப்பாயின்மெண்ட் டேல போயிட்டு உங்களோட டைமிங் ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க, 10:00 to 11:00 நீங்கள் வந்துருங்க. ஸோ இந்த டைமில் தான் உங்களுக்கான டாக்குமெண்ட்டை ப்ராசஸ் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, ஸோ அந்த டைமில் நீங்கள் பாஸ்போர்ட்டையும் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸையும் எடுத்துக்கு, ஒரு சேஃப்டி ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸையும் கையில் வச்சுட்டு நீங்கள் ஆஸ்லண்டர் பிகோடையில் போய் உங்கள் டாக்குமெண்ட் சப்மிஷனை முடிச்சுட்டு வந்துடலாம். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கேட்பாங்க, நம்ம எப்படி பாஸ்போர்ட்டுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கொடுப்போமோ அதே மாதிரி இந்த ப்ளூ கார்டுக்கும் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கொடுக்க மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரிசிப்ட் மாதிரி தருவாங்க, ஓகே நான் வந்துட்டு உங்களுக்கு வீசா எக்ஸ்டென்ஷன் ப்ளூ கார்டுக்கான டாக்குமெண்ட்டை வந்துட்டு நான் ப்ராசஸ் பண்ணிட்டேன், இது வந்து குறிப்பிட்ட நாளில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ரிசிப்டெல்லாம் கொடுத்துருவாங்க. கூடவே உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 6 மாதத்துக்கு ஃபிக்ஷன் பிஷானிக்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வீசா எக்ஸ்டென்ஷன் டாக்குமெண்ட் தருவாங்க. ஏன்னா இனிஷியலாக நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்கள் கையில் ஒரு 6 மாதத்துக்கு வீசா இருக்கும். இந்த ப்ளூ கார்டோட ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப டைம் எடுக்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது கிட்டத்தட்ட 1 வாரத்துலேயும் வரலாம், இல்லை 3-4 மாதம் கழிச்சும் வரலாம். ஸோ அந்த இடைப்பட்ட காலத்தில் உங்கள் வீசா எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஜெர்மனிக்குள்ளே இருக்க முடியாது, இங்கே லீகலாக ஒர்க் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் ஒரு 6 மாதம் காலகட்டத்துக்கு ஃபிக்ஷன் விசா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டெம்பரரி வீசாவை ஒரு பேப்பரில் டைப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்டு தான் ப்ளூ கார்டு வர்ற வரைக்கும் உங்களுக்கான லீகலாக நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த வீசா பெர்மிட்டா இல்லை ஒர்க் பெர்மிட்டா நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதை வச்சு தான் நீங்கள் வந்துட்டு அந்த ப்ளூ கார்டு கையில் வரைக்கும் உங்களுடைய
ப்ரெசன்ஸை ஜெர்மனிக்கில் வச்சுக்க முடியும். ஸோ இதுவும் முக்கியமான டாக்குமெண்ட் தான். குறைஞ்சதும் 6 மாதம் வரைக்கும் தருவாங்க. சில ஒஸ்ட் கேஸ், சில ஆஸ்ட்ரேலியாவில் 1 வருஷம் கழிச்சு தான் ப்ளூ கார்டு வரும் அப்படின்னு இருந்தால், 1 வருஷத்துக்கும் கூட இந்த ஃபிக்ஷன் விசாரணைக்கு தருவாங்க அப்படிங்கிற சில விஷயங்களும் சொல்கிறாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் ஆஸ்ட்ரேலியாபிகோடே உங்களுக்கான டைமை பொறுத்து, ப்ராசஸிங் டைமை பொறுத்து உங்களுக்கான அந்த ஃபிக்ஷன் விசாரணைக்கும் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு, உங்களுக்கான விசா அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஸ்ட்ரேலியாவில் போய் சப்மிட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ இதுதான் ப்ளூ கார்டுக்கான ப்ராசஸ். இதே மாதிரி ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், இதே மாதிரியான ப்ராசஸ் தான் நீங்கள் வந்துட்டு உங்களோட டிபெண்டன்ட்டோட விசா எக்ஸ்டென்ஷனுக்கும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் கேளுங்க. நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கான டவுட்ஸை வந்து நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணி கொடுப்பேன் ப்ரையாரிட்டி பேசிஸில். இல்லை நீங்கள் எனக்கு மெயில் பண்ணால் கூட onlinehub360@gmail.com அப்படிங்கிற அந்த மெயில் ஐடிக்கு எனக்கு மெயில் பண்ணி உங்களோட டவுட்ஸை கேட்கலாம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த விஷயங்களை உங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஸோ ப்ளூ கார்டு எப்படி ப்ராசஸ் பண்ணும் அதுக்கான டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான். ஸோ இது சம்மந்தமாக டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளூ கார்டு ப்ராசஸிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லை கூட ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் இன்ஸ்டாகிராம் மொபைல் தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆன் 360.